Hey friends, welcome back to my channel. Konjam story, konjam makeup. Innikku vandu paathinga உங்க கூட வந்து என்னோட லோ லைன் பிரெக்னன்சி ரிப்போர்ட் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ணுங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அம்மா வீட்டில் வந்து வச்சுட்டு போனேன். எனக்கு கிடைச்ச அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். அண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமச்சந்திரா சென்னையில வந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னோட தேர்ட் மந்த் வரைக்குமே வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட தேர்ட் மந்த் வரைக்குமே வந்து எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் டாக்டர் வந்து சொல்லலை. எல்லாமே வந்து நார்மலாக இருக்குன்னு சொல்லி ஃபோலிக் ஆசிட்ஸ் இல்லை டேப்லெட்ஸ் மட்டும் ஹெல்த்துக்கான டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு கிட்டத்தட்ட 8 hours கிட்ட வந்து டிராவல் இருக்கும், நான் வந்து பண்ணலாமா, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து கேட்டிருந்தேன். ஓகே, நீங்கள் வந்து சேஃபாக டிராவல் பண்ணணும்னா ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னது வந்து டாக்டர் தான். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஃபுல் ட்ராவலுமே வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காரில் கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய பம்ப் வந்து இருந்துருச்சு ஸ்பீட் பிரேக்கர். ஸோ அதில் வந்து தூக்கி வாரினப்போ ரொம்ப எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து டாக்டர் வந்து நான் தேர்ட் மந்த் அப்போ கிளம்புனப்போ அந்த எண்ணில் வந்து அனாமலி ஸ்கேன் மாதிரி ஃபுல் ரிப்போர்ட் எடுக்கணும், நீங்கள் வந்து அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து தூக்கி போட்டது வந்து நல்லாவே தெரியும். ஸோ நாங்கள் இமீடியட்டாக வந்து 13-14 அந்த வீக்ஸில் வந்து எடுக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14 ட்ராவலுக்கு அப்புறம் வந்து 14 வீக்ல வந்து எடுத்திருந்தேன். அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். 13 வீக்ஸ் 5 days வந்து நான் எடுத்திருந்தேன். அதுல வந்து எனக்கு என்ன போட்டிருக்குன்னா லோ லைங் பிளசண்டா அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மற்றபடி வந்து எல்லாமே வந்து நார்மல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கிரேட் ஓ மெச்சூரிட்டி பிளசண்டா வந்து டெவலப்பிங் பிளசண்டா ஆன்டீரியர் வால் அப்புறம் கிரேட் ஓ மெச்சூரிட்டி அப்படி இப்படின்னு நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ செர்விக்ஸ் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.9 centimeters இந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. நான் உங்கள் கூட வந்து இமேஜ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு டாக்டர் இதை பற்றி அப்போல்லாம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி. ஸோ எனக்கு வந்து இதை பற்றின ஒரு நாலேஜுமே எனக்கு கிடையாது. லோ லைன்னா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன் பற்றிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஸோ அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியலை. அப்போது டாக்டர் சொன்னது வந்து லோ லைனாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்போ இங்கே அந்த டாக்டர் வந்து டக்குன்னு பளிச்சுன்னு வந்து ப்ளீடு இந்த மாதிரி ஆச்சுன்னா அது இதுன்ற மாதிரி கொஞ்சம் பயமுடுத்துற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேருமே என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து தேர்ட் மந்த் இந்த மந்த்லாம் வந்து நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, நஞ்சுக்கொடி கொஞ்சம் இறக்கமா இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய டாக்டர்ஸ் இது மென்ஷன் கூட வந்து பயமுடுத்துற மாதிரி சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆறுதலுக்கு வந்து சொன்னாங்க. அப்ப மென்டலி நிறைய வந்து நான் டிஸ்டர்பா தான் இருந்தேன். இது வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. திரும்ப இந்த நான் வீடியோ ஏன் பண்றேன்னா என் வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இப்போ வரைக்குமே எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி, எனக்கு வந்து ஏஜ் வந்து 21 தான் ஆகும். ஸோ எனக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லாதனால நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன், நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன். இது எல்லாமே வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும், இல்லைனா பேபி அஃபெக்ட் பண்ணும். எனக்கு அதுக்கப்புறம் எக்கச்சக்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்துச்சு. பேபியுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கம்மியாயிட்டே இருந்தாங்க. நான் என்ன சாப்பிட்டாலும் நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கனால பேபி வந்து வெயிட்டே கெயின் ஆகாமல் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பெட்ரெஸ்னா எப்படிக்கா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. பெட்ரெஸ் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு பொதுவாக சொல்லணும்னா ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ண மாட்டேன், அதுக்காக முழு நேரமும் வந்து பெட்ல வந்து படுத்தேவும் என்னால் இருக்க முடியாது. ஸோ ஹெவி வெயிட் வந்து தூக்காமல் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலை, அப்புறம் குக்கிங்க்கு வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸு, காய் குழம்பு இதெல்லாமே வந்து வைப்பேன். ஆனால் ஹெவி வெயிட் மட்டும் நான் தூக்காமல் வந்து இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட நார்மல் இது வந்து நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். மோஷன் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் யூரின் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இதில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் என்னோட பெட் ரெஸ்ட் வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று கூட நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பயப்படுறதுக்கு வந்து இதை பற்றி ஒன்றுமே இல்லை. திரும்ப வந்து நான் சொல்கிறேன், நம்ம வந்து நம்பிக்கை தான் வேணும். ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் பேபிக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ நல்லதே நடக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம
ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா. நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அந்த ஆராய்ச்சி எதுவுமே வந்து நமக்கு வந்து தெரியாது. வந்துருச்சு, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக அதை ஃபேஸ் பண்ண பாருங்க. நம்ம தவிர்க்க முடியாத சில விஷயங்களுக்கு ரொம்ப யோசிச்சோன்னா அதுக்கு வந்து தீர்வெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்து பாசிட்டிவாக வந்து கொண்டு போங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. அதுதான் நான் திரும்ப என் வீடியோஸில் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த 13 weeks 4 டேஸ் கூட தான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து அப்போவா தான் சொல்றேன், அந்த இதில் நான் ஸ்ட்ரெஸ்லயே போயிட்டு இருந்தனால மேலே ஏறிச்சா கீழே இறங்குச்சா நஞ்சு கோடி, அதுக்கப்புறம் என்ன, அப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எனக்கு டில் வந்து எனக்கு டெலிவரி வரைக்குமே எனக்கு பெட் ரெஸ்ட், ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் இதை டீட்டெயில்டா வந்து போட்டிருந்தேன் உங்க கூட. ஸோ காம்ப்ளிகேஷன் அடுத்தடுத்து எனக்கு இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு நஞ்சுக்கொடின்றதை தாண்டி குழந்தைய வந்து சேஃபாக பெற்றெடுக்கணும் போராடி தான் வந்து ஒரு ஸ்டேஜே நான் வந்து கடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 18-19 weeks வந்து எடுத்திருக்கேன். லோவர் எண்ட் ஆஃப் த பிளசண்டா இஸ் வால் அபோவ் 5.5 centimeter அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பிளசண்டா ஃபண்டல் ஆன்டீரியர் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. 18-19 weeks வந்து இருந்துச்சு. அப்பவும் வந்து பேபி வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்க அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டா இருந்தாங்க. அப்புறம் நல்லா சாப்பிட சொன்னாங்க. அமினாட்டிக் ஃப்ளூட் இதெல்லாம் ஓகேவா இருந்துச்சு. அதுக்கு இடையில வந்து டைரியா போச்சு, இது அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு 18-19 weeks எடுத்தப்போ திரும்பவும் வந்து ஒரு பிரச்சனையில தான் வந்து சொல்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்னோட ப்ரெக்னன்சி லாஸ்ட் வரைக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா பெட் ரெஸ்ட் காம்ப்ளிகேஷன் இதுல ஏதா வந்து எனக்கு போயிட்டு இருந்தது. அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 23 weeks 2 days வந்து எடுத்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டல் ஆன்டீரியர் கிரேட் 1 மெச்சூரிட்டி. அப்போ வந்து என்னன்னா சிங்கிள் லூப் ஆஃப் கார்ட்ஸ் இது நஞ்சுக்கொடி வந்து குழந்தையோட கழுத்தை வந்து சுத்தி இருக்குது. ஆனா ரொம்ப இருக்கல செய்யல, ஆனா வந்து நஞ்சுக்கொடி வந்து சுத்தி இருக்கு, அப்புறம் குழந்தை வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் வந்து எனக்கு டயரியாவும் போச்சு, அது பெரிய காம்ப்ளிகேஷனாகவும் என்னோட பிரெக்னன்சில வந்து இருந்துச்சு. ஸோ இப்படியே போராடிட்டே இருக்க வேண்டியதுதான் வந்து இருந்தது. இதுக்கடையில என்னோட வெயிட் கெயினும் வந்து தாறுமாறா வந்து இருந்துட்டு இருந்துச்சு. என்னால நகரம் இல்ல, அது சார்ந்த நிறைய பிரச்சனைகள், சுகர் பிரஷர் உப்பு சத்து என்னென்ன நோய்கள் இருக்கோ அனைத்துமே இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நான் எப்படி ஃபுட்டு, வீட்டு ஃபுட்டு தான், அளவான உப்பு காரம் இதை வந்து இது பண்ணிட்டு ஹெல்த்தியா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது தாங்க சாப்பிட்டேன். நிறைய வந்து பத்தியம் அப்படின்றத வந்து ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியதா எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27-28 weeks வந்து நான் அடுத்து ஒரு ஸ்கேன் இருந்தது. ஸோ இதில் என்ன எனக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளசண்டா ஃபண்டல் ஆன்டீரியர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாக்டர் பெருசாக வந்து வேலையெல்லாம் வந்து செய்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்லாம் சொல்லலை. அதே தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கிடையில் நிறைய காம்ப்ளிகேஷன் வந்து வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கேன் எல்லாம் வந்து என்கிட்ட இருந்ததும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிட்டேன். அட் லாஸ்ட் வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரியா சிசெக்ஷனா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு சிசெக்ஷன் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. பேபியோட ஹார்ட் ரேட் வந்து கம்மியாயிட்டு போயிட்டு இருக்கு, அமினாட்டிக் ஃப்ளூட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது பலது வந்து சொல்லி நான் வந்து இங்க கால் பண்ணிட்டு அங்க ரீச் ஆனா அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்துல ஒரு டெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஜஸ்ட் டாக்டர் வந்து. அதுக்கப்புறம் ஏன் ரீசன் அப்படின்னா பேபியோட ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் லோவா இருக்கு அந்த மாதிரி, இதுதான் வந்து ரீசனா வந்து என் கூட சொல்லியிருந்தாங்க. எனக்கு சி செக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிறந்தது வந்து பொண்ணு பாப்பா. ஸோ நான் ஏன் இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா எனக்கு அப்போ இதை பத்தி விழிப்புணர்வு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனசு விட்டு எப்படி நம்மளுக்கான தாட்ஸ் இருக்கும், ஆனா நம்ம கூட இருக்கவங்க கிட்ட சுத்தி சுத்தி சொன்னாலுமே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், ஆனா நமக்கு சொல்லணும்னு தோணும். இந்த மாதிரி நிறைய டீல் பண்ணிருக்கேன்னா. ஸோ நான் என்ன மாதிரி யூடியூப்ல ஒரு சிலர் யாரோ வீடியோ பேசும் போதோ கேட்கும் போதோ உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். ஏன்னா நான் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் வந்து தாண்டி வந்திருக்கேன். நமக்கு இருக்கிறது ஒரு சில பேருக்கு என்னை விட கம்மியான பிரச்சனை இருக்கலாம். ஸோ என்னைய பார்த்து வந்து ஓகே அப்படின்னு நீங்க ஆறுதல் வந்து படலாம். இந்த மாதிரி ஒரு ஆறுதலுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறேன் நான். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து என்னோட டெய்லி லாக் டிஎம்எல் லாக்ஸ் இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன்.
ஸோ பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் என்னோட பேபி பொண்ணு பாப்பா எல்லா என் ஃபேமிலி இந்த மாதிரி டிஐஎம்எல் லாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு லாக்ல பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.